40 தொகுதிகளிலே 30 தொகுதிகளை இந்த கூட்டணி வென்றெடுக்க போகிறது என்ற கருத்து தான் இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் இன்னைக்கு சென்னையில இருக்க, நாளை கடலூர், நாளை மறுநாள் தஞ்சாவூர், அனைத்து வேட்பாளருக்காகவும் டெய்லி நான் வந்து இன்னைக்கு களத்துல மக்களை சந்திக்கிறேன், நான் நேரடியா பாக்குறேன். இது மக்கள் விரும்புற கூட்டணியாக, மக்கள் வரவேற்கும் கூட்டணியாக, ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள், என் தாய் குலங்கள் வரவேற்கும் ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இது ஒரு மகத்தான கூட்டணி, ராசியான கூட்டணி. 2011 நாம் ஏற்பட்ட அதே கூட்டணி இப்போ 2024 உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது. எப்பவுமே நாலுன்னா அதுக்கு ஒரு ராசி உண்டு. எப்பவுமே ஏடிஎம்கே 4, டிஎம்டிகே 4, எஸ்டிபிஐ 4, நாம் கூட்டணி அமைத்த கட்சிகளும் 4. தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் 4. அன்றைக்கு தமிழகத்தை இந்தியால உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஒரு மகத்தான வெற்றியை என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம். முரசுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து, ஏன்னா அதுதான் முக்கியம். இன்னைக்கு கூட்டணி நம்ம அமைச்சிருக்கோம், மொத்த 40 தொகுதியில 5 தொகுதி இன்னைக்கு தேமுதிக, ஒரு இடத்துல புதிய தமிழகம், ஒரு இடத்துல எஸ்டிபிஐ, மீது அனைத்து தொகுதிகளையும் இன்னைக்கு ஏடிஎம்கே நிக்கிறாங்க. ஆனா அண்ணன் எடப்பாடியார் கேட்டதற்கு என்னங்க, இன்னைக்கு 40 தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று ஏன் பிரச்சாரம் பண்ற? கூட்டணி தர்மம் இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, புரட்சி தலைவி அம்மாவும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை. இன்னைக்கு களத்துல தொண்டர்கள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க, இன்னைக்கு நிர்வாகிகள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கறாங்க, என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்னா இணைஞ்சு நீங்க வேலை பார்க்கறீங்க. பார்த்தசாரதியுடைய வெற்றி உங்கள் வெற்றி, அதனால நீங்க சிந்திங்க. இந்த நிமிஷத்துல இருந்து பார்த்தசாரதி உங்க பொறுப்புல நான் விட்டுட்டு நான் ஏடிஎம்கே கூட்டணிக்காக ரெட்டை இலக்கிய சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்க போறேன். உங்களை நம்பி கையில கொடுத்துட்டு நான் கிளம்பலாமா? அவரை வெற்றி பெற செய்திருவீங்களா? நான் ரெட்டை இலைக்காக வாக்கு சேகரிக்க சென்னையை விட்டு போலாமா? பார்த்தசாரதிய உங்க பிள்ளையா எடுத்து அவரை வெற்றி பெற செய்வீங்களா? கூட்டணி தர்மத்தோடு என் சகோதர சகோதரிகள், என் தாய் குலங்கள், என் அத்தனை நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை வெற்றி பெற செய்வீங்களா? இங்க பார்த்தசாரதி நிக்கிறார் நினைக்காதீங்க, கேப்டனே நிக்கிறார். இங்க யார் நிக்கிறாங்க? கேப்டன். கேப்டன் நல்லவர், நல்லவர் வாய்ப்பை விட்டுட்டுமே மக்கள் ஃபீல் பண்றீங்க, இது ஒரு நன்றி கடன் செலுத்த சரியான தருணம். அந்த நல்லவருக்கு, அந்த நல்லவர் கட்சிக்கு ஒரு நல்ல வேட்பாளருக்கு வாய்ப்பு தாருங்கள் தான் கேட்டுக்கிறேன். என் வெற்றியை தருவீர்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? கேப்டனின் வெற்றி முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா? ஒரு நல்ல தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு வாய்ப்பு தருவீங்களா? நல்ல கூட்டணிக்கு வாய்ப்பு தருவீங்களா? கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களா? இன்னைக்கு திமுக பணபலம், ஆட்சி பலம், அதிகார பலம் என்னத்தை வேணாலும் கொண்டு வரட்டும், ஆனா நாம கூட்டணி பலம், மக்கள் பலம், உண்மையின் ஸ்வரூபமாக இருந்து இன்னைக்கு நாம ஜெயிக்கணும். இன்னைக்கு வரும்போது ஒரு நியூஸ் பார்த்தேன், உண்மையிலேயே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு, அது உங்ககிட்ட ஷேர் பண்ணும். முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னன்னு, மத்திய அரசுடைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திமுக உறுதுணையா இருப்போம், நீங்க கேட்ட அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவோம். நான் போயிருக்க எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இதே டிபிஐ வளாகத்துல கடும் உண்ணாவிரதம் இருந்து தொடர் போராட்டமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வரல ஸ்டாலின் அவர்கள் டிபிஐ வளாகத்துக்கு. இன்னைக்கு சொல்றாரு ஆசிரியர்களுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் திமுக துணை நிற்கும். ஏன்? தேர்தல் வந்துருச்சு. தேர்தல் வந்தாதான் அவங்களுக்கு அரசு ஊழியர்கள், அரசு அரசு ஆசிரியர்களை பத்தி ஞாபகம் வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.